ஹெல்த் அண்ட் பியூட்டி ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இம்யூன் சிஸ்டம், எதிர்ப்பு சக்தியை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கொரோனா பீரியடில் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற வகையில் இந்த வீடியோ இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவு டு பில்ட் யுவர் இம்யூன் சிஸ்டம் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். இப்போ இதில் பார்க்க போகிற எல்லா டிப்ஸும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே பண்ணக்கூடியது, ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பெருசாக இதுக்கு நீங்கள் வந்து கடையில் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ஆப்பிள் சைடர் வினிகர். இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படின்றது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸி அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். இந்த ஆப்பிள் சைடர் வினிகரை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிக்கலாம். இது வந்து டெய்லி 1 or 2 times பண்ணலாம். இதில் விருப்பப்படுறவங்க வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஹனி ஆட் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் நார்மலாக அப்படியே சாப்பிட்ருவேன் அப்படின்னு இருக்கவங்க அப்படியே கூட சாப்பிடலாம். இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க 2 times, அதாவது மார்னிங் நைட் குடிக்கலாம். இம்யூன் சிஸ்டம் ஓரளவுக்கு நான் நார்மலாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி 1 times குடித்தாவே போதுமானது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில்ஸ். இந்த எசென்ஷியல் ஆயில்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லெமன் ஆயில். அந்த லெமன் ஆயிலும் அகெயின் ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அந்த லெமன் ஆயில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டெய்லி இன்ஹேல் பண்ணாவே ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெமன் ஆயில் வந்து குக்கிங்லையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சிம்பிளாக இந்த சாலட்லாம் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு லெமன் அப்படி புளிஞ்சு விடுவோம்ல, அதுக்கு பதிலாக அந்த லெமன் ஆயில் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பதிலாக ரா லெமன் யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்பவே நல்லது. அந்த ரா லெமன் பார்த்தீங்கன்னா டெய்லி லெமன் ஜூஸ் குடிக்கிறதுமே வந்து இம்யூன் சிஸ்டமாக பன்மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லெமன் ஜூஸ் குடிக்கும்போது நீங்கள் நார்மலாக ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹனி ஆட் பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து லாவெண்டர் ஆயில். இந்த லாவெண்டர் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மெல் தான். வீட்டில் இருக்கிற இந்த ஏர் ஃப்ரெஷ்னர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த லாவெண்டர் ஸ்மெல்லை தான் வீட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த லாவெண்டர் ஆயில் 2 to 3 drops சுடு தண்ணியில் போட்டு அதை அப்படியே இந்த ஆவியை இன்ஹேல் பண்ணீங்க அப்படின்னா இம்யூன் சிஸ்டமாக பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாவெண்டர் ஆயில் ஸ்மெல் பண்ணுறதுக்கும் இம்யூன் சிஸ்டம் அதிகரிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து இம்யூன் சிஸ்டம் குறைவாகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். ஸ்ட்ரெஸ் அதிகரிக்க அதிகரிக்க இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்பவே டவுன் ஆகிட்டே போகும் அப்படின்றது சயின்டிஃபிக் ரீதியான ஒரு உண்மை. அப்படி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அரோமா தெரப்பின்னு ஒன்று வந்து பண்ணுவாங்க சைக்காலஜியில். அந்த அரோமா தெரப்பி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஸோ அப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்கிற ஒரு 2-3 techniques நீங்கள் வந்து கூடவே சேர்த்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து பயங்கரமாக அதிகரிக்கும். நான் வந்து இம்யூன் சிஸ்டம் அதிகரிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் எதுவுமே எனக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆனமானே தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லாவெண்டர் ஆயில் டிஃப்யூசரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்ட்ரெஸ் லெவல்னால கூட உங்கள் இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப பேடாக இருக்கலாம். ஸோ இது பண்ணீங்க அப்படின்னா இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு தகவல். அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து நம்மளுடைய உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. வந்து ஸ்கின் வந்து பயங்கரமாக க்ளோ ஆகிறதுக்கும் ஆன்டி ஏஜிங் ப்ராடக்டாக அது வந்து செயல்படும். அது வயசாகிறது வந்து கொஞ்சம் தடுக்கும். அதுதான் வந்து இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டோட முக்கியமான ஒரு பங்கு. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த ஆலிவ் ஆயிலில் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரூட் சாலட்ல ஏதாவது நீங்கள் சாப்பிடும்போது வீட்டில் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து ஆலிவ் ஆயில் 2 spoons அப்படி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. கொஞ்சம் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், ரொம்பவும் நல்லா இருக்காது. நிறைய பேருக்கு இது பிடிக்காது. பட் நம்ம பிடிக்கிறனாலுமே இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா இம்யூன் சிஸ்டம் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும். இதில் வந்து டாக்ஸின்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உடம்புல இருக்க கெட்ட கழிவு வெளியேறினாவே உடம்பு ரொம்ப ஹெல்த்தியராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் அண்ட் டாக்ஸிக் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இந்த ஆலிவ் ஆயிலில் இருக்கிறதுனால அதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஆலிவ் ஆயில் வாங்கும்போது நீங்கள் வந்து நார்மலாக போய் ஆலிவ் ஆயில் கேட்டிங்கன்னா ரிஃபைன்ட் ஆலிவ் ஆயில் கூட கடையில் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிஃபைன்ட் ஆலிவ் ஆயில் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அதுதான் வந்து ரொம்பவே நல்லது. அதில் தான் நான் இப்போ சொன்ன எல்லா நல்ல விஷயங்களும் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மஞ்சள் பால். இது நார்மலாகவே யூஸ்வலாக நம்ம வீட்டில் வந்து பண்ணக்கூடிய ஒரு ரெமெடி தான்.
ஒரு கிளாஸ் ஆஃப் ஹாட் மில்கில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து பனங்கற்கண்டு வேணும்னா அதில் சேர்த்து அதை குடிச்சிங்க அப்படின்னா நைட் நைட் இதை குடிச்சிங்க அப்படின்னா இம்யூன் சிஸ்டம் வந்து சூப்பராக பூஸ்ட் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல டிப்ஸ். அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டீ வந்து நான் டெய்லி தான் குடிக்கிறேன், எனக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து சூப்பராக வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக கிடையாது. டீ நீங்கள் என்ன டீ குடிக்கிறீங்க, எப்படி குடிக்கிறீங்க அப்படின்றது தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. நார்மலாக நீங்கள் டீ குடிக்கிறதுல வந்து ஒரு அரை துண்டு இஞ்சி தட்டி போட்டு சேர்த்திங்க அப்படின்னா அதுவுமே இம்யூன் சிஸ்டம் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ ஹேர்பல் டீ அப்படிலாம் குடிக்கிறாங்க, அப்புறம் க்ரீன் டீலாம் குடிக்கிறாங்க. ஸோ ஹேர்பல் டீ பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குகிற பிராண்டில் தான் இருக்குது, அது என்ன மாதிரியான ஹர்ப்ஸ் அப்படின்றதெல்லாம் அதோட பலன்களை வந்து மாறுபடும். ஆனால் இந்த க்ரீன் டீ பார்த்தீங்கன்னா அகைன் இந்த டாக்ஸிக் வந்து வெளியேறதுக்கு, டாக்ஸிக் வந்து உடம்புல கட்டுப்படுத்துறதுக்கு வந்து க்ரீன் டீ ஒரு முக்கியமான ஒரு ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ க்ரீன் டீ குடிக்கிறதுனால நிறைய பலன்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதினா, துளசி இந்த மாதிரி சில ஹேர்பல் ஐட்டம்ஸ்லேயும் டீலே சேர்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் டீ குடிக்கும்போது இதில் ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் நீங்கள் ஆட் பண்ணி டீ குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. இத்தனை வகையான டீ நம்ம வந்து பேசினோம். இதில் வந்து கேமமைல் டீ அப்படின்ற ஒரு டீ வந்து ரீசண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. தயவு செய்து வந்து அந்த டீ மட்டும் குடிக்காதீங்க. எஸ்பெஷலி கேர்ள்ஸ் அந்த டீ குடிக்கிறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. ஏன்னா அந்த டீ குடிக்கும்போது பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சியில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பரவலாக டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுற. கேமமைல் டீ தவிர நார்மலா நம்ம வந்து டீ தூள் விற்கிறது பாத்தீங்களா கடையில, அந்த டீ தூள்ல இப்ப வந்து ஜிஞ்சர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணி குடிக்கிறது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து வெள்ளைப்பூண்டு வச்ச ஒரு டிப். இந்த டிப் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா செம்மையான ரிசல்ட் கிடைக்கும். இம்யூன் சிஸ்டம் மட்டும் பூஸ்ட் ஆகாது, நம்ம உடம்புல இருக்க வெயிட்டும் பயங்கரமாக ரெடியூஸ் ஆகும். இது வந்து சூப்பரான ஒரு ரெமெடி. அதாவது பூண்டு ஒரு மூணுலேருந்து நாலு பூண்டு எடுத்து அதை வந்து அம்மியில் தட்டி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் இந்த பூண்டை ஆட் பண்ணி ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை அதில் அப்படியே புழிஞ்சு அதை அப்படியே கலக்கி அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்க, வெறும் வயிற்றில் இதை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அது வந்து பெனிஃபிட்ஸ் வந்து ஒன்று ரெண்டு கிடையாது, எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. டெய்லி ஒரு பூண்டு உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டாவே எந்த ஒரு நோயும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஆர்கனோ சல்ஃபர் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இந்த வெள்ளைப்பூண்டில் இருக்கிறதுனால எந்த ஒரு நோயும் உடம்புக்கு வராமல் தடுக்கிறது வந்து இந்த காம்பவுண்ட் அதிகமாக வெள்ளைப்பூண்டில் இருக்கிறதுனால டெய்லி ஒன்று ஒன்று இந்த உணவில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. நம்ம நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் பேசணும். இதில் ரொம்பவே கஷ்டமான டிப்ஸும் இந்த வெள்ளைப்பூண்டு தான், அதே சமயம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதும் இது தான். ஸோ கஷ்டப்பட்டாவது டெய்லி இதை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து நிஜமாகவே அமேசிங்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த கோவிட் பீரியடில் எல்லாருக்குமே இந்த தகவல் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இம்யூன் சிஸ்டம் டெவலப் பண்ணி கொரோனா டைமில் ரொம்பவே சேஃபாக இருங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கில் நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இன்னும் நீங்கள் ஹெல்த் அண்ட் பியூட்டி ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.